ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். ஸோ எல்லாருமே வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மெமோங்க. ஸோ மெமோரியலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் ட்ரைனிங் காலேஜ், சென்னை, இம்பார்ட்டன்ட் ஆஃப் பேசிக் ட்ரைனிங் டு 8538 RPCS, ஓகேங்களா? ஸோ டிஎஸ்பி மென் 5962, ஏஆர் உமன் 2465, ஓகேங்களா? ஸோ பேக்லாக்ல இருக்கிற ஒரு 111. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து ரிசல்ட் எப்போ வேணால் வெளியே வரலாங்க. ஸோ இன்றைக்கி நாளைக்கு இல்லை இந்த வீக்கில் எப்போ வேணால் வெளியே வரலாம் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க வந்து போலீஸ் ரெக்குயர்மெண்ட் சென்டரில் இருக்கிற ட்ரைனிங் ரூம்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு கிளாத்ஸு அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி ரெடியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் சரங்கநாதன் சார் அங்கே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மெமோ எப்போ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28/1/2020. ஸோ கீழே இருக்க டேட் பார்க்காதீங்க, ரெஃபில் இருக்கிறது வந்து அவங்க அப்போ சப்மிட் பண்ண எதுவுது. ஸோ ரிட்டர்ன் அந்த டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/1/2020. ஸோ மேலே இருக்கிற டேட்டை நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செகண்டில் இருந்து பாருங்கள். இஃப் இஸ் ரெக்வஸ்டட் தட் த கிளாத்திங்ஸ் அண்டு அக்ட்ரீட்மெண்ட்ஸ் மே ப்ளீஸ் டு பி சப்ளைடு டைரக்ட்லி டு தி கன்சர்ன் பிரின்சிபல் போலீஸ் ரெக்யூர்மெண்ட் ஸ்கூல். தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க. போலீஸ் ரெக்யூட் ஸ்கூல் வெல் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங். த லிஸ்ட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் போலீஸ் கான்ஸ்டபிள் அலகட்டட் இன் 35 சென்டர் இஸ் இயர் வித் என்க்ளோஸ்டு. ஸோ உங்களுக்கு தேவையான போலீஸ் கான்ஸ்டபிள், போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுக்குற இடத்துல வந்து உங்களுக்கு ஆஃபீஸஸ்லாம் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லா கிளாஸில் எடுக்கணும் அவங்க. அவங்க எல்லாருமே வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 35, இந்த பாருங்கள் இதில் தான் இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 35 மாவட்டத்தில் இருக்கிற ட்ரைனிங் சென்டரும் இருக்குதுங்க. இதில் வந்து 300 பேர், 250 பேர்னு சொல்லிட்டு வழக்கத்தோடு கம்மியாக தான் இதில் அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ யார் எதுக்கும் பயப்படாதீங்க. ரிசல்ட் வந்து எப்போ வேணால் வெளியே வரலாம், எந்த நிமிஷம் வேணால் வெளியே வரலாம், ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் ஸ்கூல், ரெக்யூர்மெண்ட் சென்டர்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா வந்து இந்த மந்த்துக்குள்ளே, ஓகேங்களா? அதாங்க ஜான்வரி மாதம் இன்னும் முடியறதுக்கு 2 நாள் தான் இருக்குது. எவ்வளோ பொறுமை காமிச்சிட்டிங்க, இன்னும் இந்த 2 நாள் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஜான்வரி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வெளியே வந்துடும், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்துருங்க. ஏன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு மெடிக்கலே போனால் கூட மார்ச் மாதம், ஏன்னா மெமோரியல் போனால் மாற்றுவாங்க எப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? நீங்கள் வந்து மார்ச் மாதம் மைண்ட் செட்டில் வச்சுங்க. ஏன்னா 1 மாதம் கண்டிப்பாக அவங்க மெடிக்கல், உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நோ அப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே வாங்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1 மந்த் டைம் இஸ்ட்ரு. ஏன்னா எல்லா மாவட்டத்துலையும் கணக்கு போட்டு பாருங்களே, ஒரு மாவட்டத்தில் 200 பேர், 300 பேர்னா கூட கண்டிப்பாக ஆகிடும். அவ்வளோ வந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் தான் நீங்கள் வந்து ட்ரைனிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.